KTM RC 390 BS6 வாங்கலாமா வேணாமா? ரொம்ப டெக்னிக்கலா இந்த வீடியோல வந்து நான் சொல்ல மாட்டேன். டாப் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 170 பிளஸ் வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஸ்பெசிபிகேஷன்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோல நான் வந்து சொல்லியிருப்பேன். இருக்கிறதுல பெரிய 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 டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா இந்த பைக் வந்து ஒரு கிங். ஹேண்டில் பண்ண தெரியலனா இது ஒரு டெவில். வணக்கம், வெல்கம் டு தமிழ் மோட்டோ வ்ளாகர். எம்கேலார் எப்படி இருப்பேன், நல்லா இருப்பேன் சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கேடிஎம் ஆர்சி 390 BS6 ஓட வாக் அரவுண்ட் ஸ்லாஷ் எம்கே ஸ்டைல் ரிவியூ தான் வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட எம்கே ஃபேமிலியில ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம எல்லாரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி செக் பண்ணி பாருங்க, நேம் இந்த இடத்துல இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. வண்டி எங்கடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வண்டி வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எங்க வீட்டுல வந்து வந்துச்சு. இப்போ வந்து சர்வீஸ் முடிச்சு ஓனரோட கைக்கு வந்து பைக் வந்து போயிட்டு, நான் வண்டி வந்தப்பவே இந்த வீடியோ எடுத்துக்கலாம், நான் அலாம்லாம் வச்சு எந்திரிக்கப்பட்டேன், பட் எந்திரிக்கவே முடியல சுத்தமானால. அதனால கொஞ்சம் சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் வந்து எடுத்தேன். ஸோ அந்த சினிமாட்டிக் ஷார்ட்ஸை போய் பார்த்துட்டு வாங்க. சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நானே வந்து எடுத்துருக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம எல்லாரும் கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ இப்போ வாக் அரௌண்ட், அதாவது வண்டியில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த வண்டியில் கலர் பேட்டர்ன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆரஞ்சு கலரை வந்து அப்படியே வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ இந்த வண்டியோட கலர் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, அந்த ஜீப்ரா ஸ்டைலில் வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஒயிட்டு பிளாக், ஒயிட்டு பிளாக் அப்படின்னு சொல்லி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. தூரத்துலேருந்து பார்க்க நல்லாவே வந்து இருக்குது. ஸோ ஆரஞ்சுன்னு பார்த்தோன்னா அந்த சேசஸ் அந்த கம்பியில் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு கலர். ஸோ வண்டியில் வந்து பார்த்தோன்னா ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அதாவது டிசைனில் வந்து சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இருந்த டிசைன் தான் இப்போ வரைக்குமே வந்து இருக்குது. லைட் லைட் சேஞ்சஸ் மட்டும்தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். பட் டிசைனுக்காகவே நிறைய பேர் அந்த வண்டியை வாங்குவாங்க, டிசைனுக்காக வாங்குவாங்க, பவருக்காக வாங்குவாங்க, சில பேர் அந்த பிராண்டுக்காகவே வந்து வாங்குவாங்க. நான் வந்து ஒன்று நோட்டீஸ் பண்ணேன், என்னென்னு பார்த்தோன்னா வண்டியை நவுட்டும் போது நான் உட்காந்து பார்த்தோன்னா சஸ்பென்ஷன் இருக்குது பார்த்தோன்னா அப்படியே குதிச்சுது, அப்படியே ஏதோ காற்றுல மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. வண்டியை நவுட்டும் போது எனக்கு வந்து லைட்டாக தான் வந்து ஃபீல் ஆச்சு. R15 கம்பேர் பண்ணும் போது எனக்கு RC390 வந்து லைட்டாக தெரிஞ்சுது. BS4 BS6 பார்த்தோன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுக்கல, கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நிறைய அதை பற்றி பேச வேணாம். இப்போ வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். நான் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே வந்து வச்சிருக்கிறேன். ஸோ சைடில்னால நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ஸோ இன்ஜினோட டைப் வந்து பார்த்தோன்னா சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சிசி வந்து பார்த்தோன்னா 373.3 CC வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 43.5 PS அட் 9000 RPM வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்ஸ் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 36 Nm அட் 7000 RPM வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் தான் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் கூலிட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட் கூலிட்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட வெயிட் லென்த்லாம் வந்து பார்த்தலாம். ஸோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2145 mm வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வித் வந்து பார்த்தீங்கன்னா 760 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 830 mm வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஹைட் நல்லாவே இருந்துச்சு, ரெண்டு காலம் வந்து கரெக்டாக தரையில் வந்து இருந்துச்சு. என்னோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஹைட் வந்து இருக்கும். ரொம்பவும் ஹைட் இல்லை, ரொம்பவும் கட்டலை, மீடியமான ஹைட்ல வந்து இருப்பேன். ஹைட் ஏன்னா தெரியல. ஃபியூயல்
பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 9.5 liters வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து ஃபுல் டேங்க் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். டூரிங் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வந்து டிஸ்அட்வான்டேஜாகவே வந்து இருக்கும், ஏன்னா கெப்பாசிட்டி லிட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்குது. ஸோ அடிக்கடி நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல் டேங்க் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் சேடில் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 820mm வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 178.5mm வந்து கொடுத்துருக்காங்க. எல்லார்ட்டையும் டிஸ்அட்வான்டேஜ் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் வந்து சொன்னாங்க. ஏன்னா கேத்தலட்டிக் கன்வெர்டர் அது இதுன்னு வச்சு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ ஏதாவது சின்ன ஆஃப் ரோடிங் செக்ஷன் போனீங்கனாலுமே கொஞ்சம் வந்து உங்களுக்கு வண்டி வந்து கீழே அடிபடும். அண்ட் அதுக்கடுத்து வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1340mm வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவ் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 166.8 kg வந்து கொடுத்துருக்காங்க. அதான் நான் சொன்னோம்ல உங்களுக்கு லைட்டாக தான் வந்து வண்டி ஏறிஞ்சி நான் மூவ் பண்ணும்போது ஈஸியாக வந்து நான் மூவ் பண்ணிட்டேன். 166.8 kg அதாவது ஃபியூல் போடாமல் வந்து அவங்க ட்ரை வெயிட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் பிரேக்கு பேக் பிரேக் வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து டிஸ்க் தான். ஸோ ஃப்ரண்ட் பிரேக்கோட டயாமீட்டர் வந்து பார்த்தோன்னா 320mm வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் பிரேக்கோட டயாமீட்டர் வந்து பார்த்தோன்னா 230mm வந்து கொடுத்துருக்காங்க. ரேடியல் டயரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ரேடியல் டயர் தான் இது வந்து. அண்ட் டயர் டைப் வந்து இப்போ கேட்டிங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான். டயர் சைஸும் வீல் சைஸும் பார்த்தா சைடில் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் சொன்னால் உங்களுக்கு வந்து புரியாது, அதனால் ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கேடிஎம் ஆர்சி 390 பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு நல்லாவே வந்து இருக்கும், பிரேக்கிங் நல்லாவே வந்து இருக்கும், ஹேண்டிலிங் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அதை ஓட்டி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேண்டிலிங் வந்து நல்லாவே இருக்கும். கேடிஎம் வந்து எதுக்கு நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் தான் நிறைய பேருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆகுது. ஏன்னாலும் ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு, பட் அந்த ஹேண்டிலிங் பண்ணாமல் இல்லை, ஒரு கார் வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகிட்டு. ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் கேடிஎம் மாதிரி ஒரு நல்ல பைக் வந்து இல்லை. ஹேண்டில் பண்ண தெரியலன்னா கேடிஎம் வந்து ஒரு டெவில் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பவரும் டார்க்கும் அதிகமாக இருக்கிறனால நிறைய பேருக்கு வந்து ஹேண்டில் பண்ண தெரியாது. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் கியர்லேயே போட்டு அப்படியே தூக்கிடுவாங்க வண்டியை. ஸோ அதனாலே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஏற்படும். அதனால் கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் வண்டி எடுத்தவொன்னே டாப் ஸ்பீட் செக் பண்றேன் அப்படின்லாம் போயிடாங்க தயவு செய்து. வண்டியை ஃபர்ஸ்ட் ஓட்டுங்க, ஒரு நிதானமா ஒரு 200 km ஓட்டுங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்க என்னாலுமே வந்து பண்ணுங்க. அண்ட் கேடிஎம் ஆர்சி 390 BS6 ஓட ஆன் ரோட் பிரைஸ் வந்து கேட்டீங்கன்னா 2.91 lakhs வந்து சொல்லியிருக்காங்க. நான் கூகுளில் டைப் படிச்சு பார்த்தேன், தமிழ்நாடு தான் போட்டேன். ஆன் ரோட் வந்து 2.91 lakh, அதான் எக்ஸ்ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா 2.48 lakh வந்து போட்டிருந்தாங்க. ஸோ வண்டியோட டாப் ஸ்பீட்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே 169+ வந்து போகும், அதான் 170+ வச்சுக்கோங்களேன். ஸோ இதனால தான் நிறைய பேருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆகும். வண்டியை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியுங்க, ஏன்னா 373.3 cc இவ்வளோ பவர் அண்ட் டார்க் இருக்கிற வண்டி இது மட்டும்தான். ஸோ டாப் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா 169 km/h. அண்ட் மைலேஜ்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஒரு 390 ஓனர் கிட்ட தான் வந்து கேட்டேன். BS6 ஓனர் கிட்ட அவங்க சொன்னது என்னன்னா 25 km/l அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 அந்த ரேஞ்ச் வந்து வரும். 25 எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் கொஞ்சம், பட் 15-20 வந்து நான் வந்து சொல்கிறேன். அதாவது இன்னும் மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணலை. ஸோ மைலேஜ் டெஸ்ட் பண்ணணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஓனர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு என் அண்ணன் வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணி சொல்லுவான், நான் அதை வந்து ஒரு வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0-100 வந்து 5.61 seconds வந்து கிராஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் MK ஸ்டைல் ரிவ்யூ வந்து முடிஞ்சிருச்சு. மொத்தத்தில் இந்த பைக் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம் தான் நான் வந்து சொல்லுவேன். பைக் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும், அண்ட் அந்த மைலேஜ் வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண தெரியணும். ஏன்னா மைலேஜ் வந்து குறைய தான் வந்து கொடுக்கும், நீங்கள் பெட்ரோல் அடிக்கடி வந்து ஃபில் பண்ணிருக்கணும். ஸோ பெட்ரோல் வைஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் சர்வீஸ் வைஸ் காஸ்ட்டுமே கொஞ்சம் அதிகமாக தான் வந்து வரும். சர்வீஸ் காஸ்ட் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து சர்வீஸ் பண்ணாங்க. சர்வீஸ் காஸ்ட் வந்து பார்த்தோன்னா நான் கூடி சீக்கிரத்தில் வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறேன், நான் மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தோன்னா சர்வீஸ் காஸ்ட்டை பற்றி நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் பார்க்க வேண்டியது ஹேண்டிலிங், மைலேஜ் அண்ட் அதுக்கடுத்து சர்வீஸ் காஸ்ட், இதை மூணுத்தையும் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வண்டி வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் எதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட வாக் அரவுண்ட் பார்த்துருக்கோம். கொஞ்சம் லிட்டில் ரிவ்யூ தான் வந்து பார்த்துருப்போம். ரொம்ப டெக்னிக்கலாம் நம்ம வந்து பேச மாட்டோம், டெக்னிக்கலாக பேசி உங்களை குழப்பம் நான் விரும்பலை. ஸோ கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் பார்த்துருப்போம். இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து பைக் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்கலாம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் 2 நிமிஷம் பண்ணால் வீடியோ எடிட்டிங் வந்து முடிஞ்சிடும். இப்போ நான் இந்த கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோனில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஓடிட்டுருக்குது, இங்கே பேட்டரி வந்து ஓடிட்டுருக்குது. ஸோ அதனால் இந்த கிளிப்பிங்ஸ் வந்து ஃபோனில் தான் வந்து எடுத்துருக்கேன். கிளாரிட்டி ஒரு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா BS6 வந்து 1 day வந்து யூஸ் பண்ணா. ஸோ அந்த 1 day யூஸ் பண்ணல என்னெல்லாம் ஃபீல் பண்ணா அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன். என் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா BS4 வந்து ஓட்டியிருக்கான், BS6 வந்து ஓட்டியிருக்கான். ஸோ BS4 BS6 இருக்க மெயின் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் நோட்டு. ஸோ BS4 வந்து பார்த்தீங்கன்னா அந்த KTM இருக்கிற சவுண்ட் வந்து அதில் இருக்கும், பட் BS6 வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஸோ கேத்தலட்டிக் கன்வெர்டர் அதெல்லாம் கொடுத்து சவுண்ட் வந்து சுத்தமாகவே வந்து இல்லை. லைட்டாக நம்ம நோட்டீஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த சவுண்டே வந்து நம்ம காதுக்கு வந்து கேட்கும். அதுக்கடுத்து இன்னொன்று வந்து என்ன சொன்னால் எப்படின்னா 390 cc ஓட்டின மாதிரியே வந்து இல்லை, ஏதோ RC 200 ஓட்டின மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏன்னா பவர் எல்லாமே வந்து குறைஞ்சிட்டு BS6 BS4 390 ஓட்டும் போது 390 மேலே இருக்கிற சிசி வண்டி வந்து ஓட்டின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால்,
பட் BS6 வந்து ஓட்டும் போது 200cc பைக் ஏதோ ஓட்ட மாதிரி அப்படி இருக்குன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நீ தானே சொன்ன மேக்ஸ் டார்க்கு மேக்ஸ் பவர் அதெல்லாம் கூட அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இப்போ என்ன எப்படி சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இருக்கும் அதான் அந்த ஆர்பிஎம் செட்டன் ஆர்பிஎம் ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பவர் எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியே வரும். முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கொஞ்சம் மெல்ல தான் வந்து போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒன் டே தானே பைக் ஓட்டினா அதுக்குள்ளே எப்படி நீங்கள் இதெல்லாம் சொல்கிறாடின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு ஒன் டே வந்து என் அண்ணன் வந்து யூஸ் பண்ணால், அதை ஃபஸ்ட்டு ஒன் டே யூஸ் பண்ணால், அடுத்து இன்னொரு நாள் வந்து யூஸ் பண்ணால், ரெண்டு நாளே வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையிலேருந்து பயங்கரமாக தூங்கிட்டேன், அதனால தான் வீடியோ எடுக்க முடியல, லைட்டாக சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்திருந்தேன், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வேற இடெல்லாம் ஃபீல் பண்ணாரு பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷன் வேறு லெவல், எங்கள் தெரு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் தெரு மாதிரி தான் வந்து இருக்கும், ஸோ சஸ்பென்ஷன் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன், நானே உங்கள்கிட்ட வந்து சொன்னேன் லைட் அடி அந்த எப்படி சொல்லேன் அந்த காற்றுலேயே பறந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு, அந்த குதிக்கிற ஃபீல் வந்து இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு சஸ்பென்ஷனு. அண்ட் பிரேக்கிங்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பிரேக்கிங் சிஸ்டம்னே வந்து சொல்லலாம், ஏன்னா எங்கள் தெரு நான் உங்களோட சொன்னால் ஆஃப் ரோடு எங்கே பள்ளம் இருக்குன்னே தெரியாது, டப்புனு பிரேக்னா டப்புனு பிரேக் அடிச்சு அந்த நின்றுச்சு. டோட்டலாக வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். வந்து பார்த்தீங்கன்னா தாட்ஸ்லாம் வந்து இருக்குது, வேறு லெவல் தாட்ஸு, நான் அதெல்லாம் வந்து ஒரு நாள் வீடியோவில் வந்து காமிக்கிறேன். என்னோட பர்த்டே வந்து வரட்டும், அப்போ நான் என்னோட எடிட்டிங் செஃப்பு எல்லாத்தையுமே வந்து நான் காமிக்கிறேன். பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25 வந்து வருது, அடுத்த மாதம் வந்து வருது. டோட்டலாக ஒன் டே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. வண்டி வந்து ஒருத்தா அப்படின்னு கேட்டால் ஒருத்தன் தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த வே கோயிங்லேயே வந்து இருக்குது, கேமரா வந்து சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ எண்டிங் எல்லாமே வந்து கொடுத்துருவேன், இது வந்து தனியாக ஒரு கிளிப்பாக வந்து நான் எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன், பட்டு சார்ஜ் இல்லாத காரணத்தினால ஃபோனில் எடுத்துருக்கேன். கிளாரிட்டி பயங்கர மோசமாக இருக்குது, ஏன்னா லைட்டு எதுவுமே போடல, அங்கே அந்த லைட் மட்டும் தான் இருக்குது. ஓகே, அப்படியே வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். எதுக்கு டிஸ்லைக் பண்ணிங்க டிஸ்லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா மறக்காம எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட என்கே ஃபேமிலியில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம எல்லாரோட இன்ஸ்டாகிராம் ஐடி செக் பண்ணி பாருங்கள், நேம் இந்த இடத்துல இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் வந்து தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டேக் வந்து எடுத்துனேன், 2-3 டேக்கையும் டெலிட் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்கல, இப்போவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கிளைமேட் ரொம்பவே டார்க்காக இருக்குது, அண்ட் என்னோட முடி ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஸோ முடி வந்து வெட்டணும், முடி வெட்டி கிட்டத்தட்ட 2.5 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆக போகுது, ஒரே பயமாக இருக்குது. ஸோ முடி கீழே கீழே விழுந்துட்டு இருக்கனால நான் வீடியோ பார்த்தேன், எனக்கு பிடிக்கல, அதனால் 2 தடவை டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே டெலிட் பண்ணனா இன்றைக்குள்ள வீடியோ போட மாட்டேன், அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம எதுவுமே பார்த்துருக்க மாட்டோம், தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.